ஆமாம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே முயலாமை கதை வந்து ஞாபகம் வரும். நம்ம ஸ்கூல் படிக்கிற நேரமே இந்த கதையை நமக்கு அதிகமாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த கதையில் ஒரு நாள் முயலும் ஆமையும் ஓட்டப்பொட்டி வச்சுதான். ஓட்டப்பொட்டியில் முதல்ல வேகமாக ஓடி போன முயல் வந்து ஆமை ரொம்ப மெதுவாக தான் வந்துட்டுருக்குது, ஸோ கொஞ்சம் நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான். மெதுவாக வந்துட்டு இருந்த அந்த ஆமை வந்து முயல் தூங்கிட்டு இருந்த நேரத்திலேயே அந்த லைனை தாண்டி போய் ஓட்டப்பொட்டியில் ஜெயித்துதான். கடைசி இந்த ஸ்டோரியோட மாரலா ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு வந்து சொல்லி தருவாங்க. இந்த கதையை பற்றி சின்ன வயசில் நம்ம அதிகமாக யோசித்திருக்க மாட்டோம். ஆனால் இப்போ இந்த கதையை பற்றி நம்ம யோசித்தோன்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியும். முயல் தோத்ததுக்கான காரணம் என்னன்னா அதோட சோம்பேறித்தனம். இன்னொன்று ஆணவனும் சொல்லலாம். இன்னைக்கு லைஃப்பில் நிறைய பேர் தோக்குறதுக்கு காரணமும் இதுதான். அடுத்த சைடில் ஆமை ஜெயித்ததுக்கான காரணத்தை வந்து பார்த்தோன்னா ஒன்று வந்து முயற்சி, இன்னொன்று வந்து விட்டுட்டு போகாதது. ஓட்டப்போட்டி வைக்க முடிவு செஞ்ச நேரமே ஆமைக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஓட்டப்போட்டியில் நம்மளால் ரொம்ப வேகமாக ஓட முடியாது, எப்படியும் முயல் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆமை வந்து விட்டுடலை. சரி நம்மளும் ஓடி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவோ இல்லை மெதுவாகவோ அது ஓடி இருக்கு. இன்னைக்கு லைஃப்பில் ஜெயிக்கிறவங்க கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். எவ்வளவு முன்ன போகிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம அடுத்தடுத்து வைக்கிற அடிகள் எல்லாம் முன்னோட்டு போகிறதா இருக்கிறதா அப்படிங்கிறது தான். இடையில விட்டுட்டு வராமல் அவங்க திரும்பி திரும்பி முயற்சி பண்ணுறனால தான் அவங்க சக்ஸஸாக அடைகிறாங்க. ஓட்டப்பந்தயத்தில் சுத்தமாக ஓடாமல் இருக்கிறதுக்கு மெதுவாக ஓடுறது எவ்வளோ மேலான விஷயம் இல்லையா? வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். நண்பர்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நீண்ட ஒரு கேப்புக்கு பிறகு இன்னைக்கு மீண்டும் லாங் வீடியோவில் பேச வந்திருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பதிவில் லாங் வீடியோஸில் எந்த டாபிக் பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள். இன்னைக்குள்ள இந்த வீடியோவில் நம்ம ஆமைகளை பற்றி தான் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமைனா டார்டாயிஸ். ஆமையில் மொத்தமாக 356 இனங்கள் வந்து இருக்குது. இதை கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ், குளிர்ந்த ரத்த விலங்குகள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதால் அதோட உடல் வெப்பநிலையை வந்து சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாற்ற முடியும். ஆமைகள் வந்து காற்றை தான் சுவாசித்து வாழுது. இது வந்து நீருக்குள்ளே வாழ்ந்தாலும் நீருக்கடியில் முட்டையிடாது, தரையில் வந்து தான் முட்டை போடும். இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஆமையை பேராமை அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து கிட்டத்தட்ட 200 சென்டிமீட்டர் நீளமும் 900 கிலோ எடையும் இருக்குமா. அண்ட் இந்த உலகத்தோட ரொம்ப சின்ன ஆமையை வந்து செர்சோபியாசு சிக்னேடாஸு அப்படின்னு அழைக்கிறோம். இது வந்து 8 சென்டிமீட்டர் நீளமும் 140 கிராம் எடையும் தான் இருக்குமா. பொதுவாக ஆமைகளுக்கு டீத் இருக்காதான், ஆனால் வலுவான அலகும் தாடையும் இருக்குமா. ஆமைகளோட ஓடு வந்து ரெண்டனமாக இருக்குது, மேலோடு கீழோடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஓடுகள் வந்து எலும்பு பொருட்களால் ஆகியிருக்கு. இது வந்து ஆமையோட உடலுக பக்கவாட்டில் வந்து இணைஞ்சிருக்குதான். இந்த ஓடுகள் வந்து ஆமையோட உடலுக கூடையே ஒட்டி இருக்கிறதுனால ஆமையால் இந்த ஓடு இல்லாமல் தனியாக வெளியே வரவே முடியாதான். நிலத்தில் வாழ்கிற ஆமைகளுக்கு வந்து பார்த்தோன்னா கண்கள் வந்து கீழே இருக்கும். அதுவே நீரில் வாழ்கிற ஆமைகளுக்கு வந்து பார்த்தோன்னா கண்கள் வந்து தலையோட மேற்பக்கத்தில் வந்து இருக்குமா. கடலை வாழ்கிற கடல் ஆமைகளுக்கு வந்து கண்களுக்கு பக்கத்தில் வந்து கண்ணீர் சுரப்பிகள் இருக்குமா. இந்த கண்ணீர் சுரப்பிகள் வந்து ஆமை குடிக்கிற தண்ணீரில் இருக்கிற உப்பை வந்து வெளியேற்ற வந்து உதவுமா. ஆமைகள் வந்து மேக்ஸிமம் நேரம் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் அது வந்து மூச்சு விடணும்னா நீருக்கு மேற்பகுதியில் வந்து வரணுமா. ஒரு ஆமைக்கு அதோட சைஸை பொறுத்து 1 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் வரையும் நீருக்கடியில் வந்து இருக்க முடியுமா. சில ஆமைகளுக்கு வந்து பார்த்தோன்னா குளோயக்கா அப்படிங்கிற பின்துகளில் உள்ள பாப்பில அப்படிங்கிற உறுப்பு வந்து இருக்குதான். இது வந்து தண்ணிக்குள்ளேயே அந்த ஆமை இருந்தாலும் அதால் ஆக்சிஜனை எடுக்க முடியுமா. சில மீன்களுக்கு இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மாதிரி ஆமைகள் தலையை உள்ளிழுக்கிறத வச்சியே ஆமைகளை ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கழுத்தை நேர்பின்னே இழுத்துக்கொள்பவை, ரெண்டு வந்து தலையை திருப்பி பக்கவாட்டில் வைத்து இழுத்துக்கொள்பவை அப்படின்னு. ஆமைகள் பற்றி பேச ஆரம்பித்த நேரத்தில் சொல்லியிருந்தேன், இந்த ஆமைகள் வந்து தண்ணிக்குள்ளே வாழ்ந்தாலும் அது தண்ணியில் முட்டையிடாமல் தரையில் வந்து தான் முட்டையிடும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், ஆமை முட்டையிட்டு தான் குஞ்சு பொறிக்கும். இது போடுற முட்டையெல்லாம் ரொம்ப மென்மையானதாக இருக்கும். ஆமைகள் வந்து ஈரம் இல்லாத மணலில் தான் முட்டையிட்டு அந்த முட்டையை வந்து மூடி தான் வைக்குமா. அடுத்து இந்த முட்டையை அடகாக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டால் கிடையாது. அந்த முட்டை எல்லாமே தானாகவே பொறிச்சு ஆமை குஞ்சுகளாக மாறி அந்த மணலுக்கு மேலே வந்து அது வந்து தண்ணியை நோக்கி தானே போகுமா. அட ஆமாங்க, தாய் ஆமையெல்லாம் வந்து குஞ்சையெல்லாம் பராமரிக்கவே செய்யாதான். ஆமைகளையெல்லாம் பருவம் அடையக்கே பல ஆண்டுகள் வந்து எடுத்துடுமா. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா எல்லா வருஷமுமே முட்டையிடாதான், சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் முட்டையே போடுமா.
ஆமைகளோட கருவோட பாலினத்தை வந்து டெம்பரேச்சர் தான் டிசைடே பண்ணுமா. டெம்பரேச்சர் அதிகமாக இருந்ததுன்னா அந்த முட்டை வந்து பெண் குஞ்சாக ஒரு மாதிரி வருமா. டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா அந்த முட்டை வந்து ஆண் குஞ்சாக ஒரு மாதிரி வருமா. ஆமைகளுக்கு பொதுவாகவே நீண்ட ஆயுள் காலம் வந்து இருக்குது. அண்ட் இதோட உடல் உறுப்புகள் எல்லாமே ரொம்ப சீக்கிரமாக டேமேஜும் ஆகாதான். ஆமைகள் வந்து பகலில் ரொம்ப சுறுசுறுப்பாக இறை தேடி கொண்டு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமைகளோட உணவு வந்து அது வாழ்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்குமா. ஆமைகள் வந்து பொதுவாக நீர்வாழ் தாவரங்கள், சின்ன மீன்கள், சிறிய பூச்சிகள், நத்தைகள், புழுக்கள், இறந்த கடல் விலங்குகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதை வந்து சாப்பிடுமா. சில ஆமைகள் வந்து புரத சத்துக்கு வேண்டி ஊனுண்ணிகளையும் சாப்பிடுமா. ஆனால் தோணி ஆமை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுற ஒரு வகை ஆமை வந்து ஊன் உணவை வந்து சாப்பிடாதான். அதுக்கு பதிலாக வந்து பாசிகளை தான் சாப்பிடுமா. கடல் ஆமைகள் ஜெல்லி மீன்களையெல்லாம் சாப்பிடுது. வலுவான தாடை கொண்ட ஆமைகள் வந்து ஓடுடைய மீன்களையெல்லாம் சாப்பிடுது. ஆமைகளால் இந்த சமுதாயத்துக்கு எந்தாவது யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்வி இருக்கும். ஆமைகளை சிலர் செல்ல பிராணிகளாக வளர்க்குறாங்க. பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்க முன்னாடி ஆமையோட தான் கண் கண்ணாடியோட சட்டகம் செய்ய வந்து பயன்படுத்தியிருக்காங்களாம். இன்னைக்கு வரைக்கும் சில நாடுகளில் ஆமைகளை மெடிசனுக்கு வேண்டியும் உணவுக்கு வேண்டியும் உட்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் சில நாடுகளில் ஆமையோட உணவுக்கு வேண்டியும் ஆமையோட முட்டைக்கு வேண்டியும் ஆமைகளை வேட்டையாடவும் செய்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோ இவ்வளோதான். வீடியோ பற்றி உள்ள உங்களோட கருத்துக்களை எல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரத்தில் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். டில் தட், ஸ்டே சேஃப், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி. ஸ்டே பிளஸ்ட்.